இப்ப பாத்தீங்கன்னா முறுக்கு வேர்டிஸ்ல பாத்தீங்கன்னா 42 வேர்டிஸ் முறுக்குவே பண்ணிட்டு இருக்கிறோம். இது தேங்காய் பால் அச்சு முறுக்குமோ, நார்மலாக சர்க்கரையில் போடுவாங்க, நாங்கள் மட்டும் நாட்டு சர்க்கரையில் போடுறோம். இது இது 200 கிராம் ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஐட்டம். 60 பேக்கெட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பாக்ஸில் 60 பீஸ் தான் வரும். இது போக வாரத்துக்கு வந்து 25 பாக்ஸ் எடுத்துருக்கு. வீக்லி 50,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சார். ராயல் ஸ்நாக்ஸ் அதாவது ஒரு 2,000 பேக்கெட் வாங்குறோம். முறுக்கு புளிஞ்சு கொடுத்துச்சு. இந்த சைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு முறுக்கு. இது அங்கே பேக் பண்ணதை சீல் எடுத்து எடுத்து வந்து இங்கே ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி இங்கே வச்சுருவோம். இவ்வளோ தான் எடுத்து பண்ணணுங்கிற வால்யூம் வந்து நம்ம யாரையும் தம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் 20,000 இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். நீங்கள் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 20,000-30,000 வரையும் நீங்கள் வால்யூம் எடுக்கலாம், லாபம் எடுக்கலாம். பிஸ்னஸ் வந்து விட்டு போகிறது கிடையாது. யாருக்குமே அந்த கேப் வர்றதில்ல. நம்ம அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக க்ரௌத் அதிகமாகிட்டே தான் போகும். தவிர கீழே இறங்கவே இறங்காது. க்ரௌத் பண்ணுறதுக்கு என்ன ஏரியா பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியா பண்ணுறாங்க, எந்த ஏரியா பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் நான் கேட்டுக்கணும் டீடைல்ஸ். வணக்கம். நான் உங்க வெங்கட். பிசினஸ் வீக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேலம் வரலையும் ராயல் ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட பல வருஷங்களா பல ஐட்டம்ஸ் வந்து ஸ்நாக்ஸில் வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த முறுக்கு வகையில் வந்துட்டு கிட்டத்தட்ட 45 வெரைட்டிஸ்க்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின இன் டீட்டெயில் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து அவங்க யூனிட்டை நம்ம விசிட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபவுண்டர்ஸை மீட் பண்ணி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இவங்க சின்ன லெவலில் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் நேம் அந்த உங்கள் நிறுவனத்தை பற்றி எங்களுக்காக ஓரிடுவார். என் நேம் ஷாகுல் ஹமீத். ராயல் ஸ்நாக்ஸ் கம்பெனி சேலம் மாவட்டம் நம்ம இருக்கிறது. 17 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் 17 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டுருக்குறோம். பெங்களூர் கொடுத்துட்டுருக்குறோம். கர்நாடகா ஆந்திரா போயிட்டுக்குதுங்க. இப்போ சென்னை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஒரு 2 மந்த் ஆகுது. மார்க்கெட்டிங் ரெப்பு போட்டிருக்கிறோம். சிங்கப்பூர் மலேசியா எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க. ஓகே சார், நம்ம ராயல் ஸ்நாக்ஸ் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது, என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்டில் ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொதல் ஆரம்பிச்சது ரோஸ் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, அச்சு முறுக்குன்னு தமிழ்நாட்டில் வந்து. அதை ஆரம்பிச்சது ஸ்டார்டிங் 2004 ஆரம்பிச்சு அச்சு முறுக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வேர்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 42 வேர்டிஸ் முறுக்கு பண்ணிட்டுருக்குறோம். ஆர்கான் ஐட்டம்ஸ் பண்ணுறோம், அப்புறம் பூண்டு முறுக்கு பண்ணுறோம், ஆனியன் முறுக்குன்னு பண்ணிட்டுருக்குறோம். அப்புறம் வெர்டிஸுங்க நேர வெர்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். முறுக்கு வெர்டிஸ்லேயே 42 வெர்டிஸ் முறுக்கு ஐட்டம் பண்ணிட்டுருக்குறோம். அப்புறம் ஹேண்ட்மேடும் ஐட்டமும் பண்ணிட்டுருக்கோம்ங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்நாக்ஸில் வந்து பல பிராண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ராயல் ஸ்நாக்ஸுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு? நம்மளது பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா குவாலிட்டியான சரக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது குவாலிட்டியான ஆயில், ரீஃபண்ட் பண்ண ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அரிசி மாவும் பார்த்திங்கன்னா தரமான கம்பெனி பிராண்டை தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். மற்ற குவாலிட்டிக்கு நம்ம கம்பெனிக்கு குவாலிட்டி வித்தியாசம் வரும். அதே மாதிரி வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வெரைட்டிஸில் மொதல் ஆரம்பித்து 2004 ஆரம்பித்தது அச்சு முறுக்குன்னு ரோட்ஸ் குக்கீஸ்னு ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ வெரைட்டிஸில் முறுக்கில் வந்து 45 விதமான ஐட்டம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம கம்பெனி மேனேஜர் ஹரின்றது வந்து காம்பார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லா ஐட்டம்ஸும். இது பார்த்திங்கன்னா சுட்டி சில்லி மரம். இது பார்த்திங்கன்னா சில்லி காரமாக இருக்கும், ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு காரமாக இருக்கும். அதனால் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காரம் இல்லாமல் சால்ட் மாதிரி கேட்பாங்க. சில பேர் குட்டிஜாங்க சால்ட்டும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுப்பாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க, அதனால் இது முறுமுறு சால்ட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இது முள் முறுக்கு சில்லி, இது பேபி முறுக்கு சின்ன சின்னதாக ஸ்மால் ப்ராடக்டாக இருக்கும். அதிலே சால்ட்டு பார்த்திங்கன்னா பேபி முறுக்கு சால்ட் பண்ணும். இது தேன் குழல் முறுக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா அதிலே சால்ட்டு. இது பூண்டு முறுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி போடுவோம். இது பார்த்திங்கன்னா பூண்டு முறுக்கு காரம். இது பார்த்திங்கன்னா மணப்பாறை முறுக்கு, மணப்பாறை முறுக்கு காரம். இது மணப்பாறை முறுக்கு ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா ரிங்கு முறுக்குன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா லைட்டாக பூண்டு மிக்ஸ் இருக்கும். இது ரிங்கு முறுக்கு அதே சால்ட்டு.
பார்த்தீங்கன்னா எள்ளு முறுக்குமோ, எள்ளு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி காரமாக டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இது யாரும் எள்ளு முறுக்கு சால்ட்டு, இது ஸ்ப்ரில் முறுக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக முறுமுறுக்காக இருக்கும், கை முறுக்கு காரமும் போகும். இது தேங்காய் பால் அச்சு முறுக்குமோ, நார்மலாக சர்க்கரையில் போடுவாங்க, நாங்கள் நாட்டு சர்க்கரையில் போடுறோம். இது இது 200 கிராம் ஐட்டம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஐட்டம். இது பார்த்திங்கன்னா அரைச்சி முறுக்குமோ, ஆட்டு முறுக்குமோ, இது காரமாக கொஞ்சம் மெர்ச்சியாக இருக்கும். இது அதுலேயே பார்த்திங்கன்னா தக்காளி முறுக்குமோ, இது இது பார்த்திங்கன்னா கொள்ளு முறுக்கு, பார்த்திங்கன்னா கொள்ளு ஆட்டி இதை போடுவோம் பண்ணி. இது அதுலேயே பார்த்திங்கன்னா ஜீரக சால்ட் முறுக்கு, இது பார்த்திங்கன்னா ஜீரக சில்லிம்பு. ஆனால் இப்போது உங்கள் கம்பெனி வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாம். நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன் மேனேஜர் உள்ளே இருப்பார், தாராளமாக அவர் காம்பார் பாருங்கள். ஓகே, ரொம்பவே நன்றிண்ணா. இப்போ முறுக்கு எப்படி தயார் பண்ண போகிறோம்ன்று சாட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவையானதை நம்ம குடோனில் சோர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்ன போட போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குடன்லேருந்து மாவில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. நம்ம அடுத்து முறுக்கு மாவு பண்ணுறதை எப்படின்னு தயார் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்துமே இதில் போட்டு ஒரு மிஷினை புழிஞ்சு கொடுத்துரும். புழிஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30 வகை முறுக்கு போடலாம். இப்போ அதில் முறுக்கு புழிஞ்சு கொடுத்துச்சு. இந்த சைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு முறுக்கு இது கிடைக்கும், போட்டுருவாங்க. போட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த முறுக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆனமே எடுத்து வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் பால் அச்சம் இருக்குது, இது போட்டு இப்படி எடுத்து இதில் வச்சுருவாங்க. வச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும். ரெடி ஆனமே எடுத்து அவங்க அங்கே போட்டுருவாங்க. இப்போ அங்கே சரக்கு போட்ட உடனே இங்கே வந்து ஆற வச்சுட்டு அரை மணி நேரம் ஆறும். அரை மணி நேரம் ஆறுன பிறகு நாங்கள் வந்து இந்த கவரில் பேக் பண்ணுவோம். இது வந்து குட்டி ஜாங்கிரி கவரு, இது 150 கிராம் பிடிக்கும். இதை வந்து பேக் பண்ணுவோம். இதை வெயிட் போடுவோம். 150 கிராம் போட்டிருக்கோம். இதை எடுத்துகிட்டு திரும்பி இது வந்து சீலிங் பண்ணுவோம் மிஷினில். இங்கே பாருங்கள், இது மாதிரி சீலிங் பண்ணிடுவாங்க. என்ன சீலிங் பண்ணுங்க, இவங்க தான் சீலிங் பண்ணுவாங்க. சீலிங் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காட்டன் பாக்ஸில் அடிக்கிடுவோம். 60 பாயிண்ட் பிடிக்கும், 60 பாயிண்ட் பிடிக்கும். திரும்பி அதை சீல் பண்ணிடுவோம். அங்கே பேக் பண்ணதை சீல் எடுத்து எடுத்து வந்து இங்கே ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி இங்கே வச்சுருவோம். ஸ்டாக் பாயிண்ட்டு அப்புறம் வண்டி வந்த பிறகு என்னென்ன ஊருக்கு ஆர்டர் இருக்கோ அந்த ஊருக்கு வண்டி வந்த பிறகு வண்டியில் லோடு பண்ணி அனுப்பிச்சிடுவோம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் நேம் வந்து எந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருக்கீங்க? என் பேர் வந்து பெரிய சாமி சார். சின்ன சேலத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய பேர் கே ரமேஷன் சார். நான் தர்மபுரியில் ராயல் ஸ்நாக்ஸ் டீலர்ஷிப் எடுத்து ஒரு 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார். எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க கடைங்க மத்தியில் இந்த பிராண்டுக்கு? மக்களோட வாங்கிட்டு போய் சாப்பிட்டு திரும்ப வந்து கடையில் வந்து ரிப்பீட் சேல்ஸ் கேட்குறாங்க, அந்த ப்ராடக்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. நானே போகலான்னு கடற்கரைக்கு போக நினச்சிட்டேன். உங்களுக்கு பொருள் வந்து தரமாக இருக்குது எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிடுவாங்க. ஓகே. ராயல் ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கரெக்டாக இருக்குங்க சார். அதே மாதிரி டைமிங்க்கு வந்து சப்ளை வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், பேக்கரியில், எல்லா இடங்கள்லையும் கஸ்டமருடைய ரிவ்யூ வந்து நல்லாயிருக்கும் சார். ராயல் ஸ்நாக்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் சார். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு புதன் சவாலமாக ஆர்டர் கொடுத்துருவேன். எனக்கு புதன்கிழமை டெலிவரி எந்த வாரம் மிஸ் ஆனதே கிடையாது. ஃபுல் சப்போர்ட் எனக்கு ராயல் ஸ்நாக்ஸ் கொடுத்தவரும். சப்போர்ட்னா 10 பேக்கெட் ஸ்டார்டிங்கில் வாங்கினாங்க சார். ஒரு பெட்டிக்கு 90 பேக்கெட் வருது. ராயல் ஸ்நாக்ஸ் வெரைட்டி 9 வெரைட்டி வருதுங்க சார். பெட்டிக்குள்ளே 90 பேக்கெட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வெரைட்டிக்கு 2 பேக்கெட் வாங்குவாங்க. அந்த கஸ்டமர் இப்போ 2 பாக்ஸ் வாங்குறாங்க. அதாவது ஒரு பெட்டிக்கு 90 பேக்கெட் வருது. 2 பெட்டி 180 பீஸ் வாங்குறவங்களாம் இருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே.
ஸோ அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பேக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க, இன்றைக்கி எந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு? ஸ்டார்ட் பண்ணுற பேக்கெட்லாம் 60 பேக்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பாக்ஸில் 60 பீஸ் தான் வரும். இது போக வாரத்துக்கு வந்து 75 பாக்ஸ் எடுத்துகிட்டு. ஓகே, 75 பாக்ஸ் 75 பாக்ஸ் வாரத்துக்கு 75 பாக்ஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க? 75 to 30 அவரேஜாக அவனுக்கு வந்து மாதத்துக்கு 150 பாக்ஸ் எடுத்து வரட்டுருக்கேன். பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகே. நான் பிகினிங் ஸ்டேஜில் ஏற்கனவே ப்ரைவேட் ஜாப் ஒன்று பண்ணிட்டுருந்தேன் சார், கவர்மெண்ட் ஜாப்பும் பண்ணிட்டுருந்தேன். இன்பிட்வீனில் பார்ட் டைமாக இதை வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டுருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து என்னுடைய காலேஜ் பேக்கு தான், அதில் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருந்தேன். டூ வீலரில் தான் வச்சு பண்ணிகிட்ருந்தேன். டூ வீலர்லேயே வந்து பின்னாடி வந்து இந்த முறுக்கை எடுத்ததை வச்சா கொஞ்சம் உடையும், அதனால் பலகை வச்சு அதுக்கப்புறம் அந்த பலகையில் வச்சு உடையாமல் இருக்கிறத எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போது இப்போதைக்கு வீக்லி 50,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சார். ராயல் ஸ்நாக்ஸ் அதாவது ஒரு 2000 பேக்கெட் வாங்குறோம் நாங்கள். ஓகே, ஒரு 2-3 பேக்கெட்லேருந்து இன்றைக்கி 2000 பேக்கெட் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் அதாவது வருவாய் வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு இருக்குது? ப்ராஃபிட்னால் சார் இப்போது 1000 பேக்கெட் சேல்ஸ் பண்ணனா குறைஞ்சது எனக்கு வந்து வீக்லி ஒரு 7,000 வந்துடுங்க சார். 1000-1500 பேக்கெட்டு சேல்ஸ் பண்ணுறேன், வீக்லி 7,000 வரும். ஓகே, அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற? ப்ராஃபிட் கொடுக்கு. வருவாய் இப்போ சொல்ல தேவையில்லை சார், போதுமான வருவாய் இருக்குது எனக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டில் டூ வீலர் போயிட்டுருந்தேன், இப்போ நான் கார் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அந்தளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியான பீரியட், ஒரு 30 நாளாக இருக்கட்டும், 60 நாளாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பொருள். இதை வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்லாம் வந்து எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க கம்பெனிக்கு? கம்பெனிஸ்லேருந்து சப்போர்ட் தான் 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க சார். அதுக்குள்ளே நம்ம வந்து கடைக்கு போதுமான அளவு தான் வைக்கிறோம், அப்படிங்க ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். கம்பெனிலேருந்து நம்ம ரிட்டன் எடுக்க போகிறோம், ரிட்டன் கொடுத்தாலும் எடுத்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனி சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குங்க சார் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம பொருளெல்லாம் ரிட்டன் கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கும் இன்கம் இல்லை, நமக்கும் இல்லை, கடைக்காரங்களுக்கும் இல்லை. அதனால் பெரும்பாலும் எந்த கடைக்காரரும் பொருள் குவாலிட்டி இல்லைனா தான் ரிட்டன் கொடுக்குறாங்க. மற்றபடி ரிட்டன் அதிகமாக வந்ததில்லை, பொருள் தரமாக இருக்கிறனால ரிட்டன் அதிகமாக வர்றதில்ல. மேபி ஏதாவது 1-2 பீஸ் ஏதாவது வந்தால் கொஞ்சம் அதை ரிட்டன் கொடுத்துட்றேன், கம்பெனியில் எனக்கு கொடுக்குறாங்க, அதை ரிட்டன் கொடுத்துட்றேன். ஓகே, ரொம்பவே சந்தோஷம்ண்ணா. இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் காலையிலேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து அதை எப்படி டெஸ்பேச் பண்ணுறாங்க அப்படின்ற வரையும் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குறீங்க? எங்கள் பிரதரை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்ல சொல்கிறேன். ரொம்பவே நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ உங்கள் நேம் அண்ட் தென் என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுலேருந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஆல்ரெடி வந்து காலையிலேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பிஸ்னஸ் பற்றி எப்படி அப்படின்றத எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். என் நேம் ஹாரூம் சார். நானும் பிரதரும் ஒன்றா தான் பண்ணுறோம். அவர் ப்ரொடக்ஷன் செட் எல்லாமே அவர் பார்த்துக்காரு, மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நம்மளது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இன்சார்ஜ் சூப்பர்வைசிங் எல்லாமே இருக்காங்க, அவங்கவுங்க அந்த இது உங்களுக்கு காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த இது எல்லாமே. நம்மளது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து நம்மளது இங்கே ஒரு யூனிட்டில் 3 யூனிட் இருக்குது. நம்மளது ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் நிறைய பிரித்து பிரித்து போட்டு கேட்டகரியை பொறுத்தது. ப்ரொடக்ஷன் வந்து இங்கே தான் மெயின், கிட்டத்தட்ட 45 வெரைட்டி சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா பிரதர். அது எல்லாமே ப்ரொடக்ஷன் இங்கே இருந்தால் போகுது. ஏன்னா மேன் பவரை பொறுத்து, இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் இந்த மேன் பவர் தான் இருப்பாங்கங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கோம். சரிங்களா, நம்மளது இங்கே மேனுஃபேக்சர் ஆகுது, எல்லாமே இங்கே இருந்தால் டிஸ்பேச் ஆகுது. சரிங்களா, உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒருத்தருக்கு காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் சைடில் ஒருத்தர் இன்சார்ஜ் பேசியிருப்பார், பேக்கிங் சைடில் ஒருத்தர் பேசியிருப்பார், மேனேஜர் ஹரி வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே காமிச்சிருப்பார், இது என்னென்ன வெரைட்டி ஆஃப் புக் இருக்குங்கிறத காமிச்சிருப்பார். டிஸ்பேச் ஆகிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெஹிக்கிள் போகிறது மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணுற மாதிரி இருக்கும்? இருக்கிறதுல எந்த கம்பெனியும் கொடுக்க முடியாத அளவுக்கு நாம் ஒன்று கொடுக்குறோம். நம்ம என்னென்னா மினிமம் பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா 20,000 நம்ம ஆரம்பிக்கலாம். என்னென்னா நீங்கள் இவ்வளோ தான் எடுத்து பண்ணணுங்கிற வால்யூம் வந்து நம்ம யாரையும் தம்ப் பண்ணுறது கிடையாது. நீங்கள் 20,000 இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். நீங்கள் அதுக்கு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், மீது எறையுமே நீங்கள் எல்லாமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எங்கள் கம்பெனி சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுவோம் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருப்பாங்க, அவங்க என்ன ஸ்டேஜில் ஆரம்பித்தாங்க, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன க்ரோத் ஆகிருக்கு, நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணோம், எல்லாமே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 20,000 எடுத்து நான் வந்து என்னோடய சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மார்ஜின் வந்து எனக்கு பர்சன்டேஜ் இருக்கும்? இப்போ 20,000 தான் நீங்கள் எடுக்கணும்லாம் கிடையாது. 20,000 எடுத்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு. 20,000 ஸ்டார்டிங் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
20% மார்ஜின் கொடுக்குறேன். ஷாப்பு வந்து 30% நான் கொடுத்துட்ருக்கேன். 20% மார்ஜின் வந்து உத்தர தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த பர்சன்டேஜ் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஆந்திரா கர்நாடகெலாம் வேரியேஷன் வரும். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு 20% மார்ஜின் இருக்குது அப்படின்றப்போ நான் வந்து மந்த்லி வந்து என்ன மாதிரியான ஒரு ரெவென்யூ இதிலேருந்து எடுக்க முடியும்? ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரோ இருக்கும். என்னன்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது, புதுசாக ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா, ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு மார்க்கெட் ஃபீல்டு எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம புதுசாக பண்ணுறோம், புதுசாக யங்ஸ்டர்ஸ் ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அவங்க அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கிளாரிட்டியாக நான் பண்ணுறேங்க சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வால்யூம் இந்த வால்யூம் எனக்கு வேணும் எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் எங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் மினிமம் வந்து 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 20-30,000 வரையும் நீங்கள் வால்யூம் எடுக்கலாம், லாபம் எடுக்கலாம். அது என்னென்னா அவங்க போகிற எஃபெக்ட்டு, நாங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு, இதனால தான் வந்து அந்த க்ரௌத் வரும்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஆல்ரெடி உங்களோட ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தபோது அவங்க கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து நான் வந்து பேக்கில் ஆரம்பித்த இன்றைக்கி வந்து நான் வந்து காரில் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. ஸோ என்ன மாதிரியான சப்போர்ட் அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து மொதல் வந்து அவங்க என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் மொதல் கேள்வி கேட்பேன். நான் வந்து அவங்க மொதல் எனக்கு கால்ஸ் பண்ணும்போது நான் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேங்க சார், நான் இந்த ஃபீல்டே இல்லை அப்படின்னாலும் மொதல் நீங்கள் வந்து நான் என்னோடய சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த ப்ராடக்ட்டை மொதல் எடுத்துகிட்டு போவேன் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃபீல்டு. ஏன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டு ப்ராடக்ட் போட்டு சேல் பண்ணுறவங்க ஊர்களும் இருக்குது நிறையா, த்ரோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. அப்படி இருக்கும் போது நம்ம ப்ராடக்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும், ப்ரைஸ் வைஸ் வேரியேஷன் இருக்கும், இதெல்லாம் மீறி நம்ம போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதனால நான் முதல்ல சாம்பிள்ஸ் தான் அனுப்புவேன். எடுத்தோடனே அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோன்னே நான் ப்ராடக்ட் வந்து அனுப்ப போகிறது கிடையாது, சாம்பிள்ஸ் கொடுப்பேன். அவங்க சாம்பிள்ஸ் பார்ப்பாங்க, அவங்க அவங்க வீட்டில் கன்சல்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஷாப்புக்கு போவாங்க, ஷாப்புக்கு போயிட்டு அவங்கள ஒரு ரெஃபர் பண்ண சொல்லுவேன், ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இருக்குது ஃபீட்பேக் நல்லா இருக்கான்னு முதல்ல கேட்க சொல்லுவேன். ஃபீட்பேக் நல்லா இருக்குது ஒரு ஐடியா கேளுங்க, சஜஷன் கேளுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவேன். சஜஷன் கேட்டு அவங்க ஒரு ஓகேங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங் நீங்கள் இந்த வால்யூம் மட்டும் போடுங்க, இதுக்கு மேலே வேணாம். அவங்களே கேட்டாலும் நான் தரக்கூடாதுங்கிற ஒரு இதில் எதிராக சொல்கிறேன்னா அவங்க லாஸ் ஆகக்கூடாது. முத அவங்க லாஸ் ஆகக்கூடாது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரேட்மார்க் நேம் ராயல் ஸ்நாக்ஸுங்கிற நேம் சப்ளை கொடுத்தாங்க, ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் வரல அப்படிங்கிற நேம் இருக்கக்கூடாது. அதுக்கான ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். அதனால் அந்த இதுலேருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன ஏரியா பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியா பண்ணுறாங்க, எந்த ஏரியா பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் நான் கேட்டுக்கணும் டீடெயில்ஸ். அது கேட்கும்போது என்னென்னா ஒரு ஷாப்லேருந்து எனக்கு கூப்பிட்டு இங்கே எனக்கு அவங்க டீடெயில்ஸ் சொல்ல தெரியாது, ஏன்னா அவங்க புது டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க டீடெயில்ஸ் சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெஹிக்கிளில் பண்ணலாம், டூ வீலரில் பண்ணலாம், இல்லை த்ரீ வீலரில் பண்ணலாம், இல்லை ஃபோர் வீலர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒன்று அதை வச்சு கேட்பேன் நான், இந்த மாதிரி தான் பண்ணாங்களா, இந்த இதுலேருந்து வந்தாங்களா, அவங்க நேம் எதுவும் சொன்னாங்களான்னு கேட்பேன். இல்லை அது எதுவுமே சொல்லலை அப்படின்னா சரி வெஹிக்கிள் நேம் வச்சு ஓகே இவங்க தான் கொடுத்துருப்பாங்க போலன்னு உடனே அவங்க காண்டாக்ட் நம்பர் உடனே அவங்களுக்கு ரெஃபர் பண்ணிடுவேன். இவங்க ஷாப்புக்கும் உடனே ரெஃபர் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஷாப்போட நம்பர் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி கொடுக்கும்போது நமக்கு அந்த நம்மளோட பிஸ்னஸ் வந்து விட்டு போகிறது கிடையாது, யாருக்குமே அந்த கேப் விடுறதில்லை நம்ம. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரௌத் அதிகமாகிட்டே தான் போகுது, தவிர கீழே இறங்கவே இறங்காது. வீக்லி ஒன்ஸ் எந்த ஊர் போகுதோ அந்த ஊர் எவ்வளோ டைனாக போயிட்டே தான் இருக்கும், எந்த ஒரு சுச்சுவேஷன் கண்டி லீவ் விட மாட்டோம். கம்பெனி மேனுஃபேக்சர் கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்கும், வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும் தான் லீவ் நம்பது. அப்படிங்கும் போது கண்டினியூஸாக எந்த சுச்சுவேஷனும் இல்லாமல் ப்ராடக்ட் வெளில போயிட்டே இருக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நமக்கு நல்லா இருக்குது அது பண்ணும்போது. ஓகே. ஸோ மார்க்கெட்டிங்கில் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி இப்போது இது வந்து ப்ராடக்டை வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்ற போது இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், அது வந்து ஏதாவது டேமேஜ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டை பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ, ஆயிலில் ப்ராடக்ட் பண்ணுறது எல்லா ப்ராடக்ட்டுமே அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. ப்ராடக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா அதிகமாக இருக்கிற டெம்பரேச்சர் லைட் இருக்கு இல்லைங்களா, ஃபோக்கஸ் லைட் அந்த மாதிரி லைட் இதெல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டே அவேர்னஸ் கொடுத்துருவோம், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாருமே அதே ஃபீல்டில் இருந்து வரவங்களாம் இருக்காது, ஒன்று ஹெர்பலில் பண்ணிட்டு இருக்கவங்க நம்மளது எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க, ஃபீல்டுக்கு புதுசாக வரவங்க அவங்களுக்கும் தெரியாது. இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம், எங்கே எடுக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி இருந்தால் இந்த ப்ராடக்ட் வந்து 60 days இருக்குங்கிறது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அந்த ப்ராடக்ட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 60 days மேலே அபோவ் தான் வரும், தவிர கீழே வராது சரிங்களா. அது இல்லாமல் ப்ராடக்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்தாலும் அதுக்கு என்னவோ அதுக்கான ரெஃபர்ஸ்க்கும் நாங்கள் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறோம், வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், வாங்கிக்குவோம், அதுவும் பிரச்சனை கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்டு இருக்குது நம்மக்கிட்ட. அது டேமேஜஸ் வந்து நம்மளது ப்ராடக்ட் கரெக்டாக ஸ்பாட் டெலிவரி தான் கொடுக்குறோம், நம்மளோட ஓன் வெஹிக்கிள் நம்மள டிரைவர்ஸ் தான் போகிறாங்க டேரெக்டாக. அப்படிங்கும் போது நான் ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா ஷேஃபாக தான் இருக்கும், நீங்கள் ஏற்ற போதும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தான் போகும் நம்மளுக்கு.
ஓகே. இப்போ நான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை காண்டக்ட் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு நான் உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் பண்ணுங்கள். பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரோ மட்டும் என்னங்கிறது நீங்கள் சொல்லிடுங்க. மீதி எல்லாமே ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் பசங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்கள் மேனேஜர் எல்லாம் கன்வே பண்ணிடுவார் என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது. ஃபஸ்ட்டு நமக்கு இது காண்டாக்ட் பண்ணால் போதும் நீங்கள். ஓகே. இப்போ ஒரு 17 மாவட்டங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், அது மட்டும் இல்லாமல் வந்து பெங்களூர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமா, இல்லை வந்து பேன் இண்டியா நம்ம பண்ணுறோம்? ஆல்ரெடி அண்ணா வந்து எக்ஸ்போர்ட் கூட பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்தால் கூட நம்மளால் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 17 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், ஆந்திரா பண்ணிகிட்ருக்கோம், ஆந்திராவில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், கர்நாடகாவில் பெங்களூர் மட்டும் போயிட்டுருக்கு. சரிங்களா, பெங்களூர் பண்ணுறது இல்லாமல் மைசூருக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது, ஃபர்தராக அங்கே மூவ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் அப்பாயின்மெண்ட் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. மலேசியா சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு, அது அங்கேருந்து வந்துச்சுனாலும் ஆர்டர் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு முறுக்கு ப்ராடக்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிரான்சிட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக போகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா லாங்கில் ரொம்ப லாங்கில் போகும்போது நம்ம அந்த 20,000 மினிமம் பட்ஜெட்டில் ஆரம்பிக்கும் போது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்போர்ட், அந்த டிரான்ஸ்போர்ட்டில் தான் நம்ம அனுப்புவோம். அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டுக்கான என்ன பாக்ஸோ அதுக்கான என்ன ப்ராடக்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தான் அனுப்புகிறோம் நாங்கள். அதில் பெரிய எதுவும் சேலஞ்ச் இல்லை, எதுவும் கிடையாது. இப்போது ஆல்ரெடி ராயல் ஸ்நாக்ஸில் நீங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது சிலர் வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அவங்களோட ப்ராண்டில் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக பண்ணி தரலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. அதில் என்னென்னா மினிமம் டன்னேஜ் என்ன கணக்கு இருக்குமோ அந்த டன்னேஜ், ஒரு நாள் ப்ரொடக்ஷன் என்னவோ அந்த டன்னேஜ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பண்ணி தரலாம். ஆனால் மேனுஃபேக்சரிங்கிறதுல வந்து நம்ம ராயல் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும், அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் அது இது இருக்குது. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நாங்களும் அதை பண்ணி கொடுக்கணும், அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் நாங்கள் போட்டு தான் அதை நாங்கள் பண்ணணும். பண்ணித்தரலாம், கண்டிப்பாக பண்ணித்தரலாம். ஓகே. எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேலம் வரலையும் வந்து ஒரு ராயல் ஸ்நாக்ஸ் அப்படின்ற பிராண்டு எந்த அளவுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன லெவலில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் எப்படி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.